இது இன்னொரு ரீசன் ஏன் இந்த யூனி சேரக்கூடாது. நீ எப்போ பாரு ஏதாவது அவுட் ஆஃப் ஆர்டர்லேயே இருக்கு. ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து காலையில் கிளாஸ் வச்சுருந்தாங்க. மண்டே 27th தான் வந்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டே யூனி. ஸோ காலையில் கிளாஸ்க்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரே பஸ் எடுத்தால் போதும், ஸ்ட்ரெயிட்டாக யூனிவர்சிட்டி வந்துடலாம். ஸோ அப்போ எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான் இதெல்லாம். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக யூனி முன்னாடி இருக்கிறோம். நான் இப்போ தான் யூனிக்குள்ளே போகிறேன். ஸோ அப்படியே ஒரு யூனி டூர் மாதிரி உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேருந்து எல்லாருமே கேட்டுட்டே இருக்கீங்க, பட் உங்களுக்கே தெரியும் கோவிட் அதுன்னு யூனி ஷட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் என்னோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டேயில் நான் அப்படியே உங்களுக்கும் காமிச்சிடறேன் எப்படி இருக்குன்னு. ஏதோ போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஆர்பி கலெக்ஷன் கார்டு சொல்லி போட்டிருக்காங்க. யூஸ்வலி இந்தியாவிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வேறு எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் பிஆர்பி கார்டுங்கிறது இங்கே கிட்டத்தட்ட விசா கார்டு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது யூனியிலேருந்து கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே, ஆப்வியஸ்லி இன்றைக்கி தான் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வருவாங்க. இருக்கோம், நான் சாப்பிட்ற கேன்டீன்ல இருக்கேன். இப்போதான் கிளாஸ் முடிஞ்சு வந்தேன், சாப்பிட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களாம் போயிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு யூனிட் ஒரு காமிக்கலாம்னு இருக்கேன். சரி வாங்க. இப்போ நம்ம கேன்டீன்ல இருக்கோம்னு சொன்னோம்னா இந்த பக்கம் சப்ளை தான் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்து இருக்குன்னா பார் இருக்கும், அதுக்கப்புறம் கேமிங் டூல் டேபிள் மாதிரி அதெல்லாம் இருக்கும். பேஸ்கெட் பால் அந்த மாதிரிலாம் இங்கே தான் விளாடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜிம் செக்ஷன் மாதிரி நம்ம இந்த பக்கம் போனோம்னா என்னோட பர்சனல் என்னோட பில்டிங் அந்த மீடியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு கிளாஸ் ரூம் வந்து இந்த பக்கம் இருக்கு. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு நார்மலாக ஒரு பார்க் மாதிரி இருக்கு. மேபி ஏன்னா இப்போ குளிர் டைம் தான் மோஸ்ட்லி, இப்போ லைட்டாக கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கு. பட் அப்படிலாம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ரொம்ப சில் பண்ணலாம். இந்த பக்கம் மேலே பார்த்தாலே தெரியும் காலேஜ் பில்டிங் அந்த பக்கம் வழிலாம் எங்கே அப்படின்லாம் சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா கிளாஸ் இங்கே தான் சொல்லி ஆன்லைனில் கொடுத்துருவாங்க, நம்ம அதை பார்த்து தான் வரணும். மீடியா ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு பில்டிங் இருக்கு. ஸோ நம்ம இப்போ அந்த பில்டிங் போகலாம். ஹலோ. இந்த இடம் எதுக்காகலாம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான். அவர் இறந்து போனதுனால இங்கே தான் ஃபோட்டோலாம் வச்சு இங்கே தான் ஃப்ளார்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. மேபி அது ரிலேட்டடான ஒரு இடமான்னு தெரியல. டிசைன் நல்லா இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம். எனிவேஸ் நல்லா இருக்கு. மிடில்செக்ஸ் யூனியில் இந்த பில்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பில்டிங். ஸோ நம்ம இந்த வழியாக போகலாம். Thank you.
இந்த தியேட்டர் ஸ்டுடியோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேலே போகலாம் என்னோட கிளாஸ் பக்கத்தில். இன்னைக்கு தான் யூனியனோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதனாலே என்ன தெரியல, வெண்டிங் மிஷின் எல்லாம் ஒன்றுமே இல்லை. சார் போகலாம். எல்லா பில்டிங்லேயுமே வந்து கேன்டீன் சாப்பாடெல்லாம் இருக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது. பட் எந்த ஒரு சில சில பில்டிங், கொஞ்சம் பெரிய பில்டிங்லலாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷாப்ஸ்லாம் இருக்கும். நமக்கு இப்போ சாப்பிட ஏதாவது வேணும்னா நம்ம இங்கே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசுவாங்க எல்லாம். இதுதான் வந்து என்னோடய யூனிவர்சிட்டி கார்டு. என் ஃபோட்டோ நான் காமிக்க போகிறது இல்லை. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பில்டிங்குக்குமே வெளியில் வந்து நம்ம டேப் பண்ணணும். டேப் பண்ணி அப்போ அந்த டைமில் இந்த பில்டிங்க்கு ஆக்சஸ் இருக்கா மட்டும் தான் உள்ளே விடுவாங்க. ஸோ இந்த பில்டிங்க்கு வந்து எனக்கு இன்றைக்கி ஆக்சஸ் கிடையாது. அதனால நான் எவ்வளோ நாள் டைப் பண்ணாலும் வரல. இன்னொரு ஆள் வந்து ஒரு ஆள் கதவை திறந்து உள்ளே வந்து வெளியில் வந்தாங்க. அந்த கதவுக்குள்ளே நாங்கள் அப்படியே உள்ளு பூந்து தான் உள்ளே வந்தோம். ஏன்னா இந்த கார்டு வச்சுட்டு உள்ளே எங்களால் எனக்கு வர முடியல, ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஆக்சஸ் இல்லாதனால. ஸோ யா ப்ரிட்டி அட்வான்ஸ் தான் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ நம்ம அடுத்த பில்டிங் போகலாம். ஒருவேளை ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தால் இந்த மாதிரி போர்டில் வந்து போட்டுருவாங்க. மோஸ்ட்லி நான் இந்தியாவில் யூனிவர்சிட்டி படிக்கல, எனக்கு தெரியல. அப்படி அங்கேயும் இப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன். இங்கே எதுக்காக எல்லோரும் இப்படி அமைதியாக இருக்காங்கன்னு தெரியல. இங்கே அமைதியாகலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. யூஸ்வலி நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து வெயிட் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஸோ ஏன் தட்ஸ் இட், பெருசாக ஒன்றும் இல்லை. அரை மணி நேரம் ஆச்சு இது அமுக்கி. இதுக்கு நான் நடந்தே போயிருப்பேன் நினைக்கிறேன். இதனாலலாம் இந்த யூனியன் யாரும் சேராதீங்கன்னு சொல்கிறேன். லிஃப்ட் வராதுனால இப்போ என்னால் எங்கேயுமே உள்ளெல்லாம் போய் காமிக்க முடியாது. பட் ஓவராலாக இப்போ இவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஹார்ட்வேர் டைப்பாக இருக்கும். இந்த உட்டெல்லாம் வெட்டுறது ட்ரோன் சத்தம்லாம் ஒரு ஆளாக என்னன்னு தெரியல. யூனிக்குள்ளே இது கொஞ்சம் வேடாக இருந்துச்சு, அதான் காமிக்கணும்னு நினச்சி காமிச்சேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லேப்டாப் வந்து நம்ம பாரோ பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம லேப்டாப் வீட்டில் வச்சுட்டு வந்தோம், இல்லை நம்மக்கிட்ட லேப்டாப்பே இல்லைனாலும் நம்ம ஸ்டூடெண்ட் கார்டு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்வைப் பண்ணோன்னா ஒரு லேப்டாப் பாக்ஸ் வந்து திறக்கும். 24 hours ஓ 3 hoursன்னு நினைக்கிறேன். 3 hoursக்குள்ளே மறுபடியும் அந்த லேப்டாப் வச்சு இன்னொரு லேப்டாப் எடுத்துகிட்டு போகும். அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோன்னா லேப்டாப் வந்து பாரோ பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம் இந்த யூனியில் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இந்தியாவில் இந்த ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. லேப்டாப் இந்த மாதிரி ஈஸியாக பாரோ பண்ணுற அளவுக்கு நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கும். பட் இங்கே கார்டு ஸ்வைப் பண்ணால் மட்டும் போதும், லேப்டாப் எடுத்துக்கலாம். நல்ல விஷயம். வெண்டிங் மிஷின் இருக்கு, ஆனால் கையில் காசு இல்லை. சொல்ல மொத்தம் மிடில்செக்ஸோட ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் வந்து லைப்ரரிக்குள்ளே பெர்மிஷன் போடுவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து லைப்ரரி இருக்குது. நான் மேலே ஏறி வந்துட்டேன். அவங்க எல்லோரும் அப்படியே எந்த பக்கம் அனுப்பிச்சி விட்டாங்க ஏன்னு தெரியல. ஸோ இப்போ நான் மறுபடியும் உள்ளே போய் உங்களுக்கு லைப்ரரிக்கு நிற்கிறேன். மிடில்செக்ஸ் யூனியில் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம்னா இந்த லைப்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் ரொம்ப குவாய்ட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்குன்னு தனியாக பாட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். லேப்டாப் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ப்ரிண்டிங் இதெல்லாம் கூட ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரீயாக ப்ரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல, ஒரு நல்ல வியூவோடு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக படிக்கலாம். நல்ல ஏரியா.
மிடில்செக்ஸ் யூனிவர்சிட்டி வந்து கொஞ்சம் பெரிய யூனி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நான் காமிச்ச ஏரியா வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தள்ளி பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்டிங் இருக்கும், இன்னொரு ஃபேஷன் பில்டிங், இன்னொரு மியூசியம் பில்டிங், அப்படி இப்படி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணால் ஒரு பிரிட்டி பெரிய யூனிவர்சிட்டி, இன்னும் நிறைய அழகான இடம்லாம் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் see you then, bye.